பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூச்சியை தவளை சாப்பிடுகிறது, தவளையை பாம்பு சாப்பிடுகிறது, இப்படி ஒவ்வொரு பிராணிகளையும் அடித்து, மானை வந்து அடித்து சிங்கம் சாப்பிடுகிறது அல்லது புலி சாப்பிடுகிறது, இது என்ன விதமான இயற்கை, இது எந்த விதமான இறைவனின் கட்டமைப்பு, இது இப்படி ஒன்றையும் ஒன்று அடித்து சாப்பிட்றது பேர் என்ன விதமான கட்டமைப்பு, இறைவனின் கட்டமைப்புன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் இறைவனுடைய கட்டமைப்பு, ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிட்றது தான். மனிதனுக்கும் அந்த நிலைமை தான், மனுஷனுக்கு பசின்னு வந்துருச்சுனால எதையாவது சாப்பிட்டுத்தான் ஆகணும். அதே மாதிரி மிருகங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் வயிறு பசிச்சிருச்சுன்னா உடனே எதையாவது சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ இதில் வந்துட்டு தாவர உண்ணிகள் இருக்குது, சில பிற விலங்குகள் இருக்குது, சில விலங்குகள் ஏதாவது உயிரை அடித்து தான் சாப்பிடும். இதுதான் வந்து இயற்கையுடைய கட்டமைப்பு. ஏன் இறைவன் வந்து எல்லா ஜீவராசிகளுமே எல்லா மிருகங்களையுமே ஒரு இன்னொரு ஜீவராசியை அடித்து சாப்பிட்ற மாதிரி படைச்சிருக்கலாம் இல்லையா? அப்படி படைக்கலை. சில மிருகங்களை தாவர உண்ணிகளாகவும் சில மிருகங்களை இன்னொரு உயிர்களை அடித்து சாப்பிட்ற ஒரு பிராணிகளாகவும் தான் படைச்சிருக்காரு. இப்போ இந்த மனுஷனை வந்து ரெண்டும் கட்டானாமல் படைச்சிட்டார். மனுஷன் தாவரத்தையும் உண்ணுவான், இந்த ஜீவராசிகளையும் அடித்து கொள்ளுவான். இது என்ன விதமான இயற்கை அப்படின்னா, இது ஒன்றை ஒன்று சாப்பிட்டுட்டு தான். ஏன்னா மனிதனுடைய பசிக்கும் சரி மற்ற ஜீவராசிகளுடைய பசிக்கும் என்ன தான் உணவு கொடுக்குறது? அப்போ ஒன்றை ஒன்று தான் உணவை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே வந்து மரணம் நிகழுது அப்படின்னா மரணன்றது யாருக்கு பயம்? மனுஷனுக்கு தான் மரண பயம். மற்ற எந்த ஜீவராசிக்குமே சரி அந்த உயிரை கொல்லும்போது அதை எதிர்ப்பு தெரிவிக்குமே தவிர, உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு முடிஞ்சு போச்சு, அது கதை முடிஞ்சு போச்சு. மனுஷனுக்கு அதே மாதிரி தான், உயிர் போயிடுச்சுன்னா அப்போ முடிஞ்சு போச்சு, அப்புறம் திருப்பியும் வந்து அடுத்த பிறப்புக்கு போகுது. இறைவனை பொறுத்த வரைக்கும் உயிர்கள் மடிவதும் உயிர்கள் உற்பத்தி ஆவதும் இது வந்து இறைவனுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இறைவனுடைய தொழிலே அதுதான். இப்போ இறைவனுடைய தொழிலாகவே அதை வச்சிருக்கும் போது அவனுக்கு அதிலெலாம் பயம் கிடையாது. இப்போ சுடுகாட்டில் வேலை செய்கிறவருக்கு பேய் பயம் இருக்காது. அப்போ எல்லா மனிதர்களுக்கும் அப்படி தான் இருக்கணும். அவரும் மனுஷன், இவரும் மனுஷன் தானே. அப்போ ஊருக்குள்ளே இருக்கிற மனுஷன், பாதுகாப்பான இருக்கிற மனுஷனுக்கு வந்து இது மாதிரியான பயங்கள்லாம் இருக்குது. பேயினா பயம். இன்னும் வெளிநாடுகளெல்லாம் சொல்கிறாங்க பேயினா ரொம்ப பயப்படுவாங்க, அங்கெல்லாம் வந்து 13 நம்பர் வீடே கிடையாதுன்றாங்க. எல்லாம் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. அது என்னங்க 13 நம்பர் வீடுன்னா ஏங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னா, இல்லை அந்த நம்பர்னால் எல்லாருக்குமே பயம். ஏன்னா அது வந்து பேய் வீடா, அது 13 நம்பர் வீடு வந்து பேய் வீடா அது அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரியான பயம் ஏன் வருது அப்படின்னா, மனுஷனுக்கு வந்துட்டு அந்த பேய் பயம் ஏன் வருதுன்னா, இது அடிப்படையாக வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரியான இந்த உயிர்களை வந்து ஏதாவது உயிர்கள் மரணம் அடைகிறதுனா அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பயம் வந்துடுது. அதில் சாவுனாலே பயம்தான். இந்த சாவுனாலே பயம் வர்றதுனால இந்த மாதிரி பேய் பயமும் அவனுக்கு வந்து அடிப்படையாக வந்துடுது. அப்போ சுடுகாட்டில் வேலை செய்கிறவருக்கு அந்த பயம் இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ மார்ச் ஊரில் வேலை செய்கிறவருக்கு அந்த பயம் இருக்கா? அதே மாதிரி மார்ச்சோரிக்குள்ளே பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க, பணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, அங்கேயே உட்காந்து சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், என்னால் ஒரு டிஃபன் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதாவது அதை ஒரு எப்படின்னா, நமக்கு அந்த இடத்துக்கு போனோன்னா புதுசாக போகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அச்சத்தோடையும் ஒரு பயத்தோடையும் தான் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். ஒரு மார்ச்சோரிக்குள்ளே போகிறோம், யாராவது நம்மளுடைய உறவினர்களை அங்கே வந்து வச்சுருக்காங்க, அதை பார்க்க போனோம்னா ஒரு பயத்தோடு தான் போவோம், நம்ம ஒரு அச்சத்தோடு போவோம். ஆனால் அங்கே வேலை செய்கிறவங்க சாதாரணமாக இப்படி போவாங்க, வருவாங்க, டீ சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க, டிஃபன் வாங்கிட்டு போவாங்க, மத்தியானம் ஆச்சுன்னா டிஃபன் வாங்கிட்டு போவாங்க, மத்தியானம் ஆச்சுன்னா லஞ்ச் வாங்கிட்டு போவாங்க, காலையில் டிஃபன் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் நான் சாதாரணமாகவே பார்க்கலாம் நீங்கள் அவங்கள. அப்போ அவங்களுக்குலாம் அந்த பயம் இல்லையே, அவங்களுக்கு ஏன் அந்த பயம் இல்லைன்னா அவங்களுடைய தொழில் அது. அதே மாதிரி இறைவனுடைய தொழில்னு ஒன்று இருக்குது. அந்த இறைவனுடைய தொழில் என்னென்னா, படைக்கிறது, மறைக்கிறது, அழிக்கிறது. படைக்கிறது, காக்கிறது, மறைக்கிறது, அழிக்கிறது, இதுதான் இறைவனுடைய தொழில். அப்போ இறைவனுடைய தொழிலே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கே தவிர, இது இப்படி இருந்தால் தான் இந்த உலக இயக்கமும் இயங்க முடியும். எதுவுமே ஒன்று ஒன்று அடிக்கலைன்னா எல்லாமே அதிகமாகிடும். எல்லாமே அதிகமாகிடுச்சுன்னா அது யாருக்கு வந்து, அது யாருக்கு வந்து அதுக்கு தீனி போடுறது? இப்போ தவளை நிறைய ஆயிடுச்சுன்னா தவளைக்கு யார் தீனி போடுறது சொல்லுங்கள்? ஒவ்வொரு தவளை ஆகிப்போச்சுன்னா யார் தீனி போடுறது? அப்போ அந்த தீனி, அதுக்கு தீனியாக வந்து பாம்புக்கு வந்து தவளை வந்து தீனியாக கிடைக்குது. இப்படி இந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து தவளைக்கு வந்து தீனியாக கிடைக்குது. இப்படி தான் இறைவனுடைய கட்டமைப்புங்க கட்டமைக்கப்பட்டிருக்குது. இப்போ ஒரு தவளையை பாம்பு சாப்பிட்டுச்சுன்னா அந்த தவளையோட உயிர் என்ன ஆகுதுன்னா அடுத்து பாம்பாக மாறுது. அப்போ அந்த பாம்பாக மாறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாம்பு காலத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வேற ஒரு பிராணியாக அது மாறுது. இப்படியே அது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். இப்படி மாறி மாறி போய் தான் கடைசியாக அந்த மனித பிறப்பு அப்படின்ற அந்த பிறப்புக்குள்ளே அந்த ஜீவன் வந்து ஐக்கியப்படுது. அப்போ இந்த மனிதன்ன்ற ஜீவன், மனிதன் அப்படின்ற அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியில் இத்தனை ஜீவன்களும்
வந்து வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியாக மனித உயிருக்குள்ளே மனித கூட்டுக்குள்ளே வருது. அப்போ மனித கூட்டுக்குள்ளே அது வரும்போது இத்தனை அனுபவங்களும் அதுக்குள்ளே பொதிஞ்சு வைக்கப்பட்டிருக்கு அந்த மனுஷனுக்குள்ளே. அதனால தான் மனுஷன் பார்த்தீங்கன்னா பலவிதமாக இருப்பான். ஒரு நாயினா நாய் தான் இருக்கும். நீங்கள் இந்த நாட்டில் போனீங்கன்னா நாய் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பிஸ்கட்டை போட்டிங்கன்னா நான் வாழாட்ட ஆரம்பிச்சிடும். அது நாயுடைய தன்மை அது. ஆனால் இதே பிஸ்கட்டை மனுஷனுக்கு போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதமாக இருப்பானா அப்படின்னா இருக்க மாட்டான். ஒரு மனுஷன் வாங்கிப்போ ஒரு மனுஷன் மூஞ்சி ஊற்றி அடிச்சிட்டு போயிடுவான். அப்படி ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான். ஏன்னா அவன் எந்த மிருகத்திலிருந்து எந்த மிருகத்தின் வழியாக வந்தானோ அந்த மிருகத்துடைய சாயல் பூராமே அந்த மனிதனுக்குள்ளே பதிஞ்சு வைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் ஒரு ஒரு மனுஷனுமே ஒரு ஒரு விதமாக இருப்பான். இதுக்கு அடிப்படை காரணம் இதுதான். இப்போ இந்த அடிப்படை காரணத்தெல்லாம் வந்து நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த பதிவுகளெல்லாம் எப்படி நீக்கிறது? இந்த மாதிரியான மிருகப்பதிவுலாம் நமக்குள்ளே இருக்கு இல்லையா, மனிதனுக்குள்ளே. இதுதான் மனமாக செயல்படுது. இத்தனை ஜீவராசிகளிலிருந்தும் வந்த இந்த பதிவுகள் தான் நமக்கு மனமாக அங்கே இறைவன் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இவ்வளவு பதிவுகளையும் நாம் வந்து இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறோம். இதெல்லாம் வெளிப்படுத்தி இது மனிதனாக பிறந்து இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது இதற்கு உண்டான எதிர்வினைகளும் நாம் சம்பாதிக்கிறோம். எதிர்வினைகளை சம்பாதிச்சு பல துன்பங்களுக்கும் துக்கங்களுக்கும் ஆளாகி கடைசியில் இதுக்கு என்னடா காரணம்னு தேடும் பொழுது தான் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே முன்வைக்கிறாங்க நம்மளது முன்னோர்கள். இப்போ இதுக்குள்ளே வந்தால் மட்டும்தான் இந்த பதிவுகளை நீக்க முடியும். நம்ம இந்த ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிட்ற இந்த பதிவுகள் இருக்கு இல்லையா, இந்த பதிவுகளை நீக்கணும்னா அதுக்கு வந்து ஆன்மீகம் ஒன்றே தான் சிறந்த வழி என்பது என்னுடைய நிச்சயமான தீர்மையா தீர்க்கமான நம்பிக்கை. நன்றி. ஆத்ம வணக்கம்.